வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு ராஜ்மா கிரேவி தாம்மா, தாபா ஸ்டைலில் செய்ய போகிறோம். ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம சப்பாத்தி, பூரி, நான், சாத வெரைட்டி எதுக்குனாலும் நம்ம தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம், எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு 150 கிராம் கிட்னி பீன், இது கிட்னி பீன்னு சொல்லுவாங்க ராஜ்மாவுக்கு. அந்த ராஜ்மாவை 2 தடவை அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நைட்டே ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அந்த தண்ணியோடையே நம்ம வேக வச்சிடணும். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், அந்த கலர் கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் இப்போ நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டு நம்ம ஊற வைக்கலாம். நைட்டு செய்கிறதா இருந்தால் காலையில் ஊற வைக்கணும். எப்போ செய்கிறதா இருந்தாலும் 2 தடவை நல்லா கழுவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அதில் ஒரு பேலீஃபு ஒன்று, பிரியாணி இலை 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் நான் போட்டிருக்கேன், அது கிடச்சிச்சின்னா நீங்கள் போடுங்க, இல்லாட்டினா நீங்கள் பச்சை ஏலக்காய் கூட போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து ராஜ்மாவுக்குன்னு தனி வாசனை கிடையாது, அந்த ஃப்ளேவர் உள்ளே இறங்கினா தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வேகும்போதே அதையும் போட்டுறது. போட்டு ஒரு 5 விசில் நல்லா ராஜ்மா நல்லா வேகணும். 5 விசில் வச்சு எடுத்துருங்க. நல்லா வெந்த உடனே அந்த மேலே மிதந்துக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் வேண்டாம், எடுத்துடலாம். பேலீஃபு எல்லாத்தையும் எடுத்துருங்க, பிரியாணி இலை எல்லாத்தையும் எடுத்துருவோம். எடுத்துட்டு 1 கரண்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும், ஏன்னா இதை வந்து நம்ம அரைச்சி ஊற்றணும், அப்போ தான் வந்து கிரேவிக்கு திக்காக வரும். அதுக்காக ஒரு கரண்டி 1.5 கரண்டி நமக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு அரைச்சி ஊற்றும்போது கிரேவி நல்லாயிருக்கும். ஏன்னா இது நம்ம தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற மாட்டோம் இல்லையா, அதுக்காக தான். நல்லா மைய வெந்துடும், எடுத்து தனியாக வச்சுக்குவோம். ஆறின உடனே மிக்சியில் போட்டு அதை அரைச்சி வச்சுக்கணும். ஒரு கடாயில் 1-2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது நம்ம பட்டர்லேயே செய்யணும்னாலும் செய்யலாம், நம்ம பட்டர் வேண்டாம், எண்ணெய் வேணும்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் எண்ணெயில் தான் செஞ்சுருக்கேன், பட்டர் ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஜீரகம் அதை போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் ஜீரகம். ஜீரகத்தை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கிட்டு, பட்டை கிராம்பு ஏலக்காய் வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே நம்ம அதில் போட்டு வேக வச்சுருக்கோம். கொஞ்சோண்டு பூண்டு, 1-5 பல் பூண்டு அதை வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அரைச்சி வைக்காமல் நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சியும் அதே மாதிரி 1 சின்ன பீஸு, அதையும் நறுக்கி அதையும் நல்லா போட்டு வதக்கிடுங்க. நல்லா 2 பெரிய வெங்காயம் அதை பொடி பொடியாக நறுக்கி அதையும் போட்டுக்கோங்க. இந்த கிரேவிக்கு திக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயமும் அந்த அரைச்ச ராஜ்மாவும் தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. கிட்னி பீன்கிறதுனால உடம்புக்கு அவ்வளோ நல்லா ஹெல்த்ஃபுல்லானது. சின்ன பசங்களுக்கெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கொஞ்சோண்டு உப்பு போட்டு இந்த ஆனியன் வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 தக்காளி அதை வந்து அரைச்சி வச்சுக்கோங்க, மிக்சியில் அரைச்சி அதையும் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா ராஸ்மெல் போக வதக்கிக்கோங்க. நல்லா 1-5 நிமிஷம் நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு பொடியாக நம்ம போட்டுக்கணும். இதுக்கு தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு, 1 ஸ்பூன் காரத்துக்கு தகுந்தாப்புல, அதுவும் தனி மல்லிப்பொடி அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது 1 ஸ்பூன் போட்டு அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் தான் இதனுடைய ஃப்ளேவரே, ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அதனுடைய வாசனையும் போகணும், மசாலாவுடைய வாசனையும் போட்டு. கொஞ்சோண்டு தயிர், 1/4 கப்பு புளிக்காத தயிர் அதையும் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கிளறிக்கணும். கிளறிட்டு இந்த நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ராஜ்மா, அதை தூக்கி ஊற்றி விட்டுறணும். அவ்வளோதாம்மா இதுக்கு மசாலா, மசாலா எதுவும் தேவை இருக்காது. இது அருமையான கிரேவி, உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த பீன் வந்து, உங்களுக்கு இந்த பீன்ஸ் வந்து கிட்னி டைப்பில் இருக்கிறதுனால இது கிட்னிக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. மற்ற பயிர்கள்லாம் நம்ம வந்து சுண்டல் மாதிரி தாளித்து கொடுத்துடலாம், ஆனால் அந்த ராஜ்மா வந்து இப்படி வகையில் கொடுக்கலாம், இல்லை குருமா செஞ்சு கொடுக்கலாம். இப்படி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்சி வச்ச அந்த ராஜ்மாவையும் அதையும் போட்டு கிளறி வேண்டியதான். கிளறிட்டு தேவையான அளவு உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு உப்பு பத்தலைன்னா இப்போ போட்டுக்கலாம்.
உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு கரம் மசாலாத்தூள் நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா, இப்போ நேரம் ஒரு ஸ்பூன் 1 1/2 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் போட்டுக்கோங்க. வாசனை தூக்கலாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, கசூரி மேத்தி இருந்தால் அதை போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம கொத்தமல்லி தழையே போட்டுக்கலாம். நான் கொத்தமல்லி தழை தான் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு பட்டர், முதல்ல பட்டர் போட முடியாதனால கடைசியில் இறக்க போகும்போது 1 ஸ்பூன் பட்டர். இந்த பட்டர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதனுடைய தயிரினுடைய வாசனையும் இந்த பட்டர் வந்து அந்த கிரேவிக்கு அருமையாக இருக்கும். இது பயிர் ஊற வச்சு வேக வைக்கிறது தான் வேலை, சீக்கிரம் செஞ்சிடலாம் உங்களுக்கு. ஒரு 2 நிமிஷம் அந்த பட்டர் மெல்ட் ஆகி அந்த வாசனை உள்ளே இறங்கினோன்னு சுவையான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.